ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் அர்ஜுன், சரத்குமார், சத்யராஜ், ஸோ இவங்க நாலு பேருமே 2024 எத்தனை திரைப்படங்கள் நடித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 13 திரைப்படங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம் வரிசையாக. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட கூலி திரைப்படம் தான். கிட்டத்தட்ட 36-37 வருஷம் கழிச்சு ஸோ இணைந்து நடிக்கிறாங்க. அஃபிஷியலாக வந்து நடிக்கிறாரு சத்யராஜ் அவர்களே பேட்டியில் வந்து சொல்லிட்டாங்க. நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில். அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன். ஸோ வெப்பன் திரைப்படத்தில் சத்யராஜ் அதேமாரி வசந்த் ரவி இரண்டு பேர் இணைந்து நடிக்கிறாங்க ஹீரோவாக. ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட மே மாதமே ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, பட் ஜூன் மாதத்துக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் இரண்டு திரைப்படங்கள். அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன். ஸோ அந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி, சரத்குமார், அதேமாரி விஜயகாந்த் அவர்கள் கேரக்டரில் வந்து ஸோ நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னு நேத்தி பேட்டிலே வந்து சொல்லிட்டாரு சத்யராஜ் அவர்கள். ஸோ அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் விஜய் ஆண்டனி திரைப்படம் தான். இதுலேயும் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க வள்ளிமயில் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஸோ டீசர்லாம் வந்து விட்டுறாங்க, நல்லாவே இருக்குது டீசர்லாம், நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த வள்ளிமயில் திரைப்படத்துக்கும். அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விஜய் ஆண்டனி திரைப்படம் தான். ஸோ அந்த திரைப்படம் பேர் காக்கி. ஸோ அந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், ஜெய்யி அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் இணைந்தே வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் மூன்று திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ போகிற போக்கில் பார்த்தா விஜய் ஆண்டனி படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நடிச்சிருவார் போல, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் மூணு திரைப்படத்திலையும். அண்ட் அடுத்தபடியாக ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வாத்தியார் திரைப்படம். கார்த்தி அவர்களுடன் இணைந்து சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ கிருத்தி ஷெட்டி திரைப்படத்தில் ஹீரோயின். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்குது. நலன் குமாரசாமி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காங்க வா வாத்தியார் திரைப்படத்தை. அண்ட் அடுத்தபடியாக ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஒரு பேன் இந்தியா மூவி வந்து ஸோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க மகளை ஹீரோயினாக வச்சு இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ், அதேமாரி ஜெயராம், பிரகாஷ்ராஜ், அர்ஜுன் அவர்களும் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த திரைப்படம் பேர் பார்ட்டி. வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஆல்ரெடி வந்து ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பல வருஷமாக வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, தியேட்டரில் இன்னும் ரிலீஸே ஆகலை. ஸோ பொறுத்துந்து பார்க்கலாம் இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டாவது ரிலீஸ் ஆகுமான்னு. முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ். அடுத்ததாக ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை பார்ட் டூ. சத்யராஜ், சிபிராஜ் அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை பார்ட் டூ நல்ல ஒரு ஹிட் ஆச்சு அதனால தான். அண்ட் அடுத்தபடியாக பத்தாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி. ஸோ இந்த ரவுடி பேபி திரைப்படத்தில் ஹன்சிகா, பூமிகா, அதேமாரி சோனியா அகர்வால் இவர்களுடன் இணைந்து புரட்சி தமிழன் சத்யராஜர்களும் வந்து இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்னதான் இந்த மூணு லேடி வந்து ஸோ லீட் ரோல் இருந்தாலும் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் ஒரு மேல் லீட் ரோலாக வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தில். ஸோ பொறுத்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆகி எப்படி போகும் அப்படின்னு. பதினொன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் பிரமுகர். பிரமுகர் பல வருஷமே வந்து ஸோ திருப்பி தலைப்பெல்லாம் போட்டு சத்யராஜ் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் இன்ன வரைக்கும் வந்து ரிலீஸே ஆகலை. ரிலீஸ் ஆகுமான அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது பிரமுகர் திரைப்படம். அண்ட் அடுத்தபடியே பன்னெண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் அப்படின்ற ஒரு திரைப்படம், மலையாள மூவி. நம்ம டொவினோ தாமஸ் மூன்று இடத்துல வந்து நடிக்கிறாங்க, கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சத்யராஜும் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் போஸ்டர் வந்து வெளியாகல, ஆனால் மற்றவங்க போஸ்டர்லாம் வந்து வெளியாகிடுச்சு கதாபாத்திரத்தோட. பொறுத்து பார்க்கலாம் திரைப்படத்தை. அண்ட் அடுத்தபடியே கடைசியாக 13வது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அவர் வாழ்க்கை வரலாற்றில். ஸோ இப்போதைக்கு வந்து ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரும். மொத்தம் 13 திரைப்படங்கள் ஸோ நம்ம சத்யராஜ் அவர்கள் கைவசம். உண்மையிலே வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். 69 வயசில் எத்தனை படங்கள். அண்ட் அடுத்தபடியாக ரெண்டாவதாக பார்க்க போகிறது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்கள் கைவசம் 20 திரைப்படங்கள். இது அதுக்கும் மேலே வேற லெவலே. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட் திரைப்படம். இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் இயக்குனர் விக்ரம் அவர்கள் பையன் விஜய் கனிஷ்கர் அறிமுகமாகிறாரு ஹீரோவாக. இந்த திரைப்படம் மே 31, 2024 அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன். ஸோ அந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகாகாஷ் அப்படின்னு பல பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து டீசர் விட்டுருந்தாங்க, ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சரத்குமார் அவர்கள் அதேமாரி சத்யராஜ் அவர்கள் பல வருஷம் கழிச்சு இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த மாதம் அந்த திரைப்படம் மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அடுத்தபடியே மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்கள் மூன்று. அதர்வா, சரத்குமார், ரகுமான் அப்படின்னு பல பேர் இணைந்து நடிக்கிறாங்க. போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆண்டாவது ரிலீஸ் ஆகும்னு. ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் இருக்குது. அண்ட் அடுத்தபடியே நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் திரைப்படம். கௌதம் கார்த்திக் மற்றும் சரத்குமார் அவர்கள் இரண்டு பேருமே இணைந்து நடிக்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்து ஸோ உருவாகிட்டு இருக்கு இந்த திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படத்தில் நம்ம ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் அவர்களுடன் இணைந்து சரத்குமார் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து நடிக்கிறாங்க. ஃபீமேல் லீட் ரோலில் மஞ்சு வாரியர் அவர்கள் நடிக்கிறாங்க. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துக்கு. அண்ட் அடுத்தபடியாக ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலி. ஸோ ஆலி திரைப்படமும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டாங்க, பட் அனௌன்ஸ் பண்ணி இந்த திரைப்படத்தோட
அப்டேட்டும் வரல, படமும் வந்து ரிலீஸ் ஆகல, ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கு. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த திரைப்படத்துக்கும். சோலோ ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்தபடியே ஏழாவதா பார்க்க போற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரத்குமார் அவர்கள் 150வது திரைப்படம் தி ஸ்மைல் மேனு. இதுவும் ஆலி மாரி தான். ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ டைட்டில்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க 150வது திரைப்படம். பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. அண்ட் அடுத்தபடியே எட்டாவதா பார்க்க போற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானா திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் சசிகுமார் ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட டீசர்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. பட் ரிலீஸ் ஆகல, இதுவும் டிலே ஆகிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்காதே. சரத்குமார் ஜிவி பிரகாஷ் இணைந்து நடித்த திரைப்படம். இதுவும் ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, டிலே ஆகிட்டே இருக்குது, ரெண்டு வருஷத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டாவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே பத்தாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமரன். சமரன் திரைப்படத்தில் நம்ம சரத்குமார் வித்தா சுகாசினி மணிரத்னம் அப்படின்னு பல பேர் நடிக்க இருந்தால் இருந்துச்சு. ஸோ நிறைய பூஜைலாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஷூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு, பொறுத்து வந்து பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்னு. அண்ட் அடுத்த 11வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் பார்ட் டூ. போர் தொழில் திரைப்படம் ஹிட்டுக்கு பிறகு கண்டிப்பாக போர் தொழில் பார்ட் டூ திரைப்படம் வரும் அப்படின்னு சரத்குமார் அவர்களே இன்டர்வியூல வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் இதையும் சொல்லியிருக்கேன். பட் ஷூட்ஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. அண்ட் அடுத்தபடியாக 12வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிறந்தால் பராசக்தி. பல வருஷத்துக்கு முன்னாடி டீசர்லாம் விட்டு வேற லெவலில் இருந்துச்சு. பட் இந்த படம் டிலே ஆகிட்டு இருக்கு, பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. ராதிகா சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் குடும்பமே இணைந்து நடிக்கிறாங்க. அண்ட் அடுத்தபடியே 13வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படிங்கிறா பாம்பன் திரைப்படம். ஸோ பாம்பன் திரைப்படம் ஏ வெங்கடேஷ் அவர்கள் இயக்கத்தில் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஸோ நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சண்டை மாறுதல் திரைப்படத்துக்கு பிறகு. பட் இதுவும் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, ட்ராப் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே 14வது பார்க்க போகிற திரைப்படம் விடியல். விடியல் திரைப்படமும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஸ்னேகா ஹீரோன்னு நடிக்கிறாங்க சரத்குமார் அவர்களுடன் இணைந்து. ஸோ இந்த திரைப்படமும் வந்து ஸோ அப்படி இப்படியும் போச்சு. பட் இதுவும் வந்து ட்ராப்பில் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுவும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே 15வது பார்க்க போகிற திரைப்படம் என்கவுண்டர். என்கவுண்டர் திரைப்படத்துலேயும் நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு சோலோ ஹீரோ வந்து நடிக்கிறாரு. பட் இந்த திரைப்படம் ஷூட்ஸ் இப்போதைக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே 16வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆட்டம். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல, ஷூட்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, டிலே ஆகிட்டே இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த திரைப்படத்தோட அப்டேட் வருமா அப்படின்னு. அண்ட் அடுத்த 17வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை மாறுதல் திரைப்படத்தை தெலுங்கில் வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு டப் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து ஸோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஆண்டு. சரத்குமார் ஹீரோ வில்லன் அப்படின்னு இரட்டை வேடத்தில் நடித்த சண்டை மாறுதல் திரைப்படத்தை. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியே 18வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு விஷ்ணு ஹீரோவாக நடிக்கிற கண்ணப்பான்ற தெலுங்கு மூவி. இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஒரு நல்ல ஒரு ரோலில் வந்து நடிக்கிறாரு தெலுங்கு மூவியில். ஸோ அண்ட் அடுத்தபடியே 19வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்மோமி. இந்த திரைப்படம் ஒரு கன்னட மூவி. நித்யா மேனன் சரத்குமார் மற்றும் பலர் இணைந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். அண்ட் அடுத்தபடியே 20வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. ஸோ இந்த திரைப்படத்தில் சோலோ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு சரத்குமார் அவர்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ மொத்தமாக 20 திரைப்படங்கள். கிட்டத்தட்ட இவரோட வயசு 69 70 வந்து ஆக போகுது. 70 வயசில் 20 திரைப்படத்தில் பல லாங்குவேஜில் வந்து நடித்திருக்காருன்னா சரத்குமார் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் காரணம் அவரோட ஃபிட்னஸ், அவரோட விடாமூச்சு தான். அடுத்த 3வது பார்க்க போகிறது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான். அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் கிட்டத்தட்ட 12 படங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயவர்கள் கொலைகள் நடுங்க. ஸோ இந்த திரைப்படமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு தீயவர்கள் கொலைகள் நடுங்க. அண்ட் அடுத்தபடியே 2வது பார்க்க போகிறது விருந்து. விருந்து திரைப்படமும் 2022 வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணி ஷூட்ஸ்லாம் வந்து ஆரம்பித்து முடிச்சிட்டாங்க. இந்த திரைப்படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆக ரொம்பவே வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, 2 வருஷத்துக்கு மேலே. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆகி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. இந்த விருந்து திரைப்படம் மலையாளத்தில் விருணு அப்படின்ற பேர்லேயும் வந்து அஃபிஷியலாக வந்து ஸோ ரிலீஸ் ஆகும். ஸோ விருந்து மற்றும் விருணு ரெண்டு படமும் வந்து ஸோ ஒரே திரைப்படம் தான். அண்ட் அடுத்த 3வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூர்ச்சி திரைப்படம் தான். மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமூர்ச்சி திரைப்படத்தில் அஜித் அவர்களுடன் இணைந்து அர்ஜுன் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து நடிக்கிறாங்க. போன வருஷம் அஜித் அவர்கள் பர்த்டே அன்னைக்கு டைட்டில் வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து விடவே இல்லை. ஸோ போஸ்டர் ஃபேன் மேட் போஸ்டர் மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு. சஞ்சய் தத்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அவர்லாம் நடிக்கல. அண்ட் அடுத்த 4வது பார்க்க போகிற திரைப்படம் மேதாவி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஜீவா ராஷி கண்ணா அப்படின்னு பல பேர் இணைந்து நடிக்கிறாங்க. பா விஜய் அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில. 2021 கொரோனா டைம்லேயே வந்து பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு, பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆகி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே 5வது பார்க்க போகிற திரைப்படம் அர்ஜுன் அவர்கள் அவரோட பொண்ணு இயக்கிட்டு இருக்காரு ஒரு பேன் இந்திய மூவி. இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் ஜெயராம் பிரகாஷ் ராஜ் அதேமாரி அர்ஜுன் அவர்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிக்கிறாங்க. நிரஞ்சன் அப்படிங்க அந்த திரைப்படத்தில் ஹீரோ, நம்ம கன்னட நடிகர் உபேந்திர அவர்கள் ரிலேட்டிவ். ஓவரால் இந்த திரைப்படத்தோட ஷூட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹைதராபாத்தில். அண்ட் அடுத்தபடியே 6வது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி. லோகேஷ் கனராஜ் அவர்கள் இயக்கத்தில் ஸோ அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் அதேமாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் மேக்ஸிமம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்டேட்
டேட் அஃபிஷியலாக வந்து வரல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ பார்ட் 2. எல்சியூவில் இந்த திரைப்படம் வந்து வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக அர்ஜுன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சிருவார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். பட் விஜய் அவர்கள் தான் நடிப்பாரா அப்படின்னு தெரியல, 69 முடிஞ்சிருச்சு விஜய் அவர்களுக்கு. அண்ட் அடுத்தபடியே எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் ஜெயம் ரவி அவர் கூட ஜனகணமன. இந்த திரைப்படம் 2020 வந்து ஷூட்ஸ்லாம் வந்து ஆரம்பித்து அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க. நம்ம அர்ஜுன் அவர்களோட போர்ஷன் ஷூட்ஸ்லாம் வந்து ஊட்டியில் வந்து ஷூட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியே 9வது பார்க்க போகிற திரைப்படம் அர்ஜுன் அவர் கூட மெய்கான் திரைப்படம். சோலோ ஹீரோவாக நடிக்க இருந்த திரைப்படம், பட் இப்போதைக்கு வந்து கடுப்பில் போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியே 10வது பார்க்க போகிற திரைப்படம் ஓம். ஓம் திரைப்படம் வந்து ஷூட்ஸ்லாம் வந்து அப்படி போச்சு, ஃபோட்டோ ஷூட்லாம் போச்சு, பட் இதுவும் வந்து கொஞ்சம் கடுப்பில் இருக்குது. ஸோ இந்த படம்லாம் கொஞ்சம் தட்டி தூக்கி அலசி கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். அண்ட் அடுத்தபடியே 11வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலை. பேரலை திரைப்படமும் வந்து சொல்லியிருந்தாங்க டி மாணவர்கள் இசை. ஸோ இதுவும் வந்து அப்படி இப்படின்னு கடுப்பில் வந்து போட்டிருக்காங்க. 12வது இரும்பு திரை பார்ட் 2. கண்டிப்பாக இரும்பு திரை பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகும், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதான் இந்த படத்தையும் வந்து சொல்லியிருக்கேன், ஏன்னா 2018 செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது இந்த திரைப்படம், பார்க்கப்பட்டு கன்ஃபார்ம் வரும். அண்ட் லாஸ்ட்டாக 13வது பார்க்க போகிற திரைப்படம் துப்பறிவாளன் பார்ட் 2. விஷால் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 13 திரைப்படங்கள் கைவசம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதில் பாதி வந்து ஸோ ரிலீஸ் ஆகும், பாதி ரிலேவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்தபடி 4வது பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், தெய்வத்திரு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இறந்தாலும் ஏஐ மூலியமாக வந்து பல பேர் வந்து நம்ம கேப்டன் அவர்களோட காட்சிக்காக ஃபுட்டேஜ் வந்து ஏஐ மூலியமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் தான். இந்த படத்தில் ஏஐ மூலியமாக கேப்டன் நடிக்கிறது உறுதி தான், பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்து தான் என்ன சொல்லுவாரோ அதை தான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு படக்குழுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே தெரிஞ்சிச்சு ஏஐ மூலியமாக கேப்டன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் மற்றும் விஜய் அப்படின்னால வேற லெவல் தான், பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு. அண்ட் அடுத்தபடி 2வது படை தலைவன். ஸோ எப்படி கோட் திரைப்படமோ அதே மாதிரி தான் படைத்தலைவன் திரைப்படத்திலையும் ஏஐ மூலியமாக வந்து விஜயகாந்த் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக மும்பரமாக வந்து போயிட்டு இருக்காங்க. விஜய் படத்தில் நடிக்கிறாரு, அவங்களோட பையன் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்காமல் எப்படி கேப்டன் அவர்கள் வந்து விடுவாங்க, கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. அண்ட் அடுத்தபடியாக லாஸ்ட்டாக 13வது பக்க போகிற திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தினா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் தான் தமிழன் என்று சொல்லு. சண்முக பாண்டியன் அவர்களே பிகைன் நூட்ஸ் சேனலுக்கு அஃபிஷியலாக வந்து ஒரு பேட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து 2015-16 வந்து ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, என்னோட போர்ஷன் மட்டும் தான் வந்து எடுக்கல ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் அப்படின்னு, கண்டிப்பாக அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு 100% வந்து சண்முக பாண்டியன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதையும் வந்து சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்ப கருவியெலாம் வந்து யூஸ் பண்ணல, உண்மையிலே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, அது அவங்களோட பையன் சண்முக பாண்டியன் அவர்களே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதையும் சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 திரைப்படங்கள். நம்ம கேப்டன் மறைந்தாலும் பல பேர் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து அவங்களோட படங்களில் வந்து ஃபுட்டேஜ் வந்து கேப்டன் ஃபுட்டேஜ் வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு நிறைய டேரக்டர் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ மறைந்தாலும் வாழ்வு தரவு தான் கேப்டன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முரண்படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.